என்ன கிட்ஸ், எல்லோரும் இன்றைக்கான கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கான கதையை பார்க்கலாமா? ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, மவுண்டெயினுக்கு வந்து போவார். அவர் அந்த மலைக்கு வந்து ஏறி போகிறப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அவர் போயிட்டே இருப்பார், கேர்ஃபுல்லாக போயிட்டே இருப்பார். அப்போது கொஞ்சம் அப்படியே டைம் ஆக ஆக நைட் ஆயிரும், இருட்ட ஆரம்பிக்கும். இருட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஏன்னா எல்லாம் அன்றைக்கி வந்து ரொம்ப க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால அவருக்கு வந்து ஸ்டார்ஸ்லேருந்தும் அந்த வெளிச்சம் வராது, மூன்லேருந்தும் வெளிச்சம் வராது, எல்லாமே ரொம்ப டார்க்காக இருக்கும். அவருக்கு எதுவுமே தெரியாது. தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகி கரெக்டாக கிட்ட வருவார் மவுண்டெயினுக்கு, அப்போ தான் வந்து விழுந்துருவார். அதாவது அந்த மலை உச்சிக்கு ஏறுறதுக்காக கிட்ட போவார், விழுந்துருவார். விழுந்த உடனே அவருக்கு அந்த விழறப்ப என்ன ஆகும்னா, அவருக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அவர் நல்லா டீப்பாக விழறதுக்கு அவரோட இது வந்து கீழே கீழே விழுந்துட்டே வருவார். அப்போ அவருக்கு மைண்டில் வந்து அவர் லைஃப்பில் நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸும் ஞாபகம் வரும், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்து வரும். உடனே கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ வந்து என்னாகும்னா, அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸ் என்ன சொல்லுனா, என்னால் உன்னை வந்து காப்பாற்ற முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த வாய்ஸ். உடனே இவர் சொல்லுவார், ஆமாம் கடவுளே உங்களால் தான் என்னை காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்வார். அப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பியா அப்படின்வாரு. ஆ கேட்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் அந்த வாய்ஸ் என்ன சொல்லுன்னா, நீங்கள் வந்து உங்களோட கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறை வந்து கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அந்த கயிறு பிடிச்சிட்டு தான் அவர் இருப்பார், அது வந்து அவரை இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மலை ஏறினாரில் அவரை வந்து அந்த கயிறு இழுக்கும், ஆனாலும் அவர் அதை பிடிச்சிட்டு ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு இருப்பார். இவருக்கு வந்து என்னென்னா, கொஞ்ச நேரம் யோசிப்பார் அந்த வாய்ஸ் சொன்னதை கேட்டோடனே. அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இவர் என்ன டிசைட் பண்ணுவார்னா, நம்ம அந்த கயிறை கெட்டியாக தான் பிடிச்சிக்கணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிப்பார். ஆக்சுவலாக அந்த வாய்ஸ் என்ன சொன்னது, வாய்ஸ் சொன்னது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கயிறை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து அதை நல்லா ஹோல்ட் பண்ணிக்குவார். விடிஞ்சிரும் காலையில். விடிஞ்சப்போ அவரை காப்பாற்றுறதுக்காக ஒரு டீம் வந்திருப்பாங்க. அந்த டீம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து ஒரு அடி தான் வந்து தரைக்கும், அவர் தொங்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு அடி தான் இருக்குது. அவர் அந்த கயிறு கட் பண்ணி விட்டுருந்தார்னா அவர் வந்து உயிரோடு இருந்திருப்பார். அவர் அந்த கயிறு கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டே இருந்ததுனால அந்த கயிறு இழுத்து தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம கடவுளை நம்பணும், முழுமையாக நம்பணும், சரிங்களா?